மேல இவனுங்க எப்படி கடன் சொல்றானுங்கன்னு பாத்துறேன். கடன் நன்மை முறைக்கும், காசு கொடுத்துதான் சாப்பிட்டாகணும் போல இருக்கு. உங்ககிட்ட காசு ஏதாவது இருக்கா மோட்டோ? பாடும் இதோ இருக்கு. ஆ மண்டையா, சீக்கிரமா சூடா சமசாவை கொண்டு அப்படியே சாசு கொட்டுவா. உங்களுக்காக சுட சுட சமோசா செஞ்சு வச்சிருக்க, நல்ல ருசியா இருக்கும். நான் தான முதல்ல வந்து சமோசா கேட்டேன், எனக்கு கொடுக்காம அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் டான், இங்க நான் தான் டான், அதனால முதல்ல எனக்கு தான் கிடைக்கணும் எல்லா சமோசாவும். டான், நீ டானா வேணா இரு, டன்னா வேணா இரு, நான் எடுத்து போற முருகா புடி. சமோசா சூடு ஆறிற போது அதுக்குள்ள சாப்பிட்டுருக்க பாஸ். ரெண்டு கையிலயும் தட்டி இருக்கும் போது என்னால எப்படி சமோசா எடுத்து சாப்பிட முடியும்? ஆஹா, ஜெய் ஹோ. நாம போட்ட சண்டையில அந்த மண்டையை வந்து தட்டுல சமோசாவை எடுத்துட்டு போயிட்டான். ஏன் இப்படி? ஏன் இப்படி? ஏ நான் தான் ஜான், டான். டான் ஆகிறது சுலபம் கிடையாது. அதுக்காக நீ நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். கூடவே அப்பப்ப பஞ்சு டைலாக்கும் சொல்லணும். பஞ்சு டைலாக்க பத்தி என்கிட்ட பேசாதரா? பரதேசியா சுத்திக்கிட்டு இருந்த நீ பஞ்சு டைலாக்க பேசுற, உனக்கு என்ன பண்றேன் பாரு. அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தா டான் ஆகி காட்டு பாக்கலாம். நான் உனக்கு சவால் விடுறேன். நீ சவால வேணாலும் விடு, இல்ல சேவல வேணாலும் விடு, ஆனா நான் கண்டிப்பா டானா மாறி காட்டுறேன். அதுக்கப்புறம் தெரியும் என்ன பத்தி. இது கூட நல்லா இருக்கு பாஸ். புது டான் கூட பஞ்ச் டைலாக் என்னமா அடிக்கிறாரு. இவன் டான் இல்ல, வெறும் பாப்கார்ன். என் பேரு ஜான், நான் அவன் டான். மோட்டோ கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேளு. அந்த பரதேசி என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட பங்கையும் கட்டுவான். இந்த போட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஆமா டான். தென்னை விதைச்சா தென்னை கிடைக்கும், வெனை விதைச்சா வெனை கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்க. இப்படியே வெனை தென்னைன்னு பேசிக்கிட்டு இருந்தா உன்னை உன் ஐநா கிட்ட பார்சல் பண்ணிடுவேன், ஜாக்கிரத. ஆஹா, அருமையான யோசனை. உடனடியா ஒரு பேங்க கொள்ளையடிச்சு நான் டானா மாற போறேன். ரொம்ப ரொம்ப தப்பு, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய கூடாது. போட வீணா போட வென்று. சீக்கிரம் சீக்கிரம் பணத்தால அந்த பையன் ரொப்புங்க. முதல இதைய மலர்ந்து எடுங்க, சீக்கிரம் எடுங்க. நாம அந்த மரவண்டிய வச்சு தப்பிச்சிடலாம். என்ன உட்காந்துகிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உட்காந்துருந்தா யார் வண்டிய தள்ளுறது? சீக்கிரம் சீக்கிரம். அந்த டண்டனக்கடான் நமக்கு முன்னால வந்து அந்த பேங்க கொள்ளையடிச்சு இருக்கான். இப்ப நாம திரும்பவும் வீட்டுக்கே போயிடலாம். நேரடியா பேங்க்ல கொள்ளையடிக்கிறவ சாதாரண மனுஷன், ஆனா கொள்ளையடிச்சவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறவ தான் சூப்பர். ஏற்கனவே ஓடி போயிட்டான்னு சொல்ற இல்ல, இப்ப நம்ம போய் என்ன பண்றது மோட்டோ? ஓடி போனவன தேடி போலாம். எனக்கு பசிக்குது, மூளை வேலை செய்யல, என்ன பண்றது? ஐடியா. அப்படி தாவி தாவி என்னைக்கு போய் சேர்றது? மோட்டோ இத எப்படி நிறுத்துறது? எனக்கு தெரியாது, தெரிஞ்சா நான் நிக்க மாட்டேனா? அங்க பாரு, அந்த திருடங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சிங்கம் சார்? தெரியாம வண்டியில ஏறிட்டோம், இதை நிறுத்த முடியல. உங்களை மாதிரி எனக்கும் இந்த வண்டியை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாது. எதையாவது செஞ்சு இந்த வண்டியை நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. எனக்கு மட்டும் எப்படி எல்லாம் நடக்குது? சட்டத்து மேல ஆணையா சொல்றேன், பாரத மாதா மேல ஆணையா சொல்றேன். நாங்க ஜானுங்கிற டானை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவனுங்க பேங்கை கொள்ளையடிச்சிட்டு ஓடி போயிட்டானுங்க. ஓடு 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 ஓடு.
எனக்கு மட்டும் ஏன் இப்படி உள்டாவா நடக்குதுன்னு தெரியல. நான் டான் ஆகணும்னு பார்த்தேன், ஆனா எல்லாரும் ஹீரோ ஆகிட்டாங்க. நாம போடுற கணக்கு வேற, கடவுள் போடுற கணக்கு வேற. கண்டெய்னர் யார்ட்ல தங்கம் வருது, அந்த தங்கத்தை எடுத்து நீ கடத்தணும்னா பெரிய டானா மாறிடலாம். சீக்கிரம் போ. ஆமா ஆமா, கண்டெய்னர்ல தங்கம் வருது, அதை எடுக்க போறேன். அடே மோட்டோ சொன்னா கேளு, வேணாம், இதெல்லாம் தப்பான வேலை. ஒரு தடவை நான் முடிவெடுத்தா என்கிட்ட நானே கேட்க மாட்டேன். கண்டெய்னர் நம்பர் 420 இந்த ரெண்டு சாவியையும் மாட்டுங்க, அதுக்குள்ளதான் தங்கத்தெல்லாம் வச்சிருக்கேன், பத்திரமா எடுத்துக்கங்க. இந்தாங்க கண்டெய்னர் நம்பர் 420. சூப்பர். ஜானவான் சாவி எடுத்துட்டு ஓடுறாங்க, சீக்கிரம் உங்களை புடுங்க. கண்டெய்னர் நம்பர் 420 ஜெயஹோ, ஓட்டு ஆக போறான் டானு, மத்தவங்களுக்கு வைக்க போறான் டண்டனா டன்னு. எங்கடா போனானுங்க, நமக்கு அந்த சாவி வேணும். இல்லங்க, உங்களை என்ன பண்ற பாரு. சத்தியமா சொல்றேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஒளிஞ்சிருந்து அடிக்கிறீங்க, உங்களை என்ன அடிக்கிறீங்க, விடுங்கடா. என்ன பண்ற பாரு, நில்லுங்க, இல்லனா என் தோட்டம் உங்களை பதம் பாத்துரும். நான் ஒரு தடவை சுட்டனா உங்களால நிச்சயமா உயிர் பிழைக்க முடியாது. என்னோட தோட்டா இப்ப என்னையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, யாராவது தடுத்து நிறுத்துங்க. சொன்னா கேளு, இங்க வராத. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்ற, என்ன துரத்தாத, விட்டுடு. ஐயோ, யாராவது இந்த தோட்டா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க பிளீஸ். போலாம். என்ன பாத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரம் போய் அவங்க ரெண்டு பேரையும் கீழே இறக்கு. என்ன நடக்குது இங்க, இவனுங்க எல்லாம் எங்க போயிட்டு இருக்கானுங்க? இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிச்சதோ இல்ல, அதான் சொல்றல்ல, இம்பாசிபிள். கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. மோட்டு பத்லு ஜான துரத்துறாங்களா, இல்ல ஜான் மோட்டு பத்லுவ துரத்துறாங்களா? ஒருவேளை மோட்டு பத்லு ஜான துரத்துறதா இருந்தா ஜான் தான் முன்னாடி இருந்திருக்கணும். அப்படி மோட்டு பத்லு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னால ஜான் இருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஜானுக்கு பின்னாலன்னா, ஆனா எனக்கு பின்னால. அட கடவுளே காப்பாத்துங்க, எதுக்காக சிங்கம் சார், சிங்கம் சார், நாங்க அந்த மோசமான டான புடிச்சிட்டோம் சார், அவங்க தங்கத்தை கடத்திக்கிட்டு இருந்தாங்க சார். ஓட்டு பத்துல சொல்லாம இருக்க முடியல, நீங்க நிஜமாவே ஒரு பெரிய வீரர்கள் தான், பாராட்டுக்கள். நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலே டாப், ஜானுக்கு வச்சிட்டீங்க ஆப். இல்ல இல்ல, நீங்க அவங்களுக்கு கையில போடுங்க காப்பு, நான் பெரிய டான் ஆகலான்னு கனவெல்லாம் கண்டேன், ஆனா எல்லாரும் சேர்ந்து ஹீரோ ஆகிட்டாங்க. மோட்டு டான் ஆகுறது ரொம்ப ஈஸியான விஷயம், ஆனா ஒரு ஹீரோ ஆவறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அத நீ சாதிச்சிட்ட, உனக்கு கிடைக்க போகுது பரிசு. ஆனா ஜானுக்கு கையில விளங்க மாட்ட போற, வாங்க. அப்ப அந்த தங்கத்துக்கு என்ன பண்ண போறீங்க? தங்கமா? ஆட தங்கம் எங்க இருக்கு? போனார் 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 போனார
கணக்குதான்.